ஐயேஷ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு வீக்குள்ளே நம்மளுக்கு வரப்போகிற கன்ஃபார்மான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலியில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடலன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 நினைக்கிறேன். 15 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. 15 கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வீல், அதாவது பார்த்திங்கன்னா 17 நம்மளுக்கு அரைவாயிரும், ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேட் வீலில் பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் என்ன ப்ரோ ரிவார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மேல் பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மேல் பண்டில் அந்த மோக்கோ ஈவெண்ட்டு கூட சேர்ந்தால் ஒரு மேல் பண்டிலும் ஒரு எமௌண்ட்டும் டீபக்கிங் அப்படிங்கிற ஒரு எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு 17 வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெயின் ரிவார்டாக தான் வரும். அண்ட் இந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? அந்த பந்தலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, இது எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட் வந்துடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோம், ஓகேங்களா? இந்த ஒரு எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டும் மேல் பண்டிலும் இருக்கும். மித்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா பார்த்துக்கோங்க, மேல் உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் என்ன பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எடுக்கிறது வேஸ்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு ஒரு டேப்லெட்டோ இல்லை ஐபேடோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நோண்டு தான் ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜெட்டு வருது. அதையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து உடச்சி விட்டு தான், ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா எமௌண்ட், ஓகேங்களா? அண்ட் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் போது மெயின் ரிவார்டாக இருக்க போது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா 17 வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19 வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? 19 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ள என்னது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான், ஓகேங்களா? அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் கிஃப்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஆர்டிக் ப்ளூ அந்த பிரேக் டான்ஸர் பண்டில் அதெல்லாம் சத்தியமாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ண மாட்டாங்க, எனக்குலாம் நம்பிக்கையே போயிட்டு. இந்த 2 பண்டில் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ண போகிறாங்க. இந்த நட் கிராக்கர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்டேல நீலா வச்சிருக்கோம்ல, இந்த 2 பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து கன்ஃபார்மு நிறைய சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பண்டில்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட ஒரு பண்டில்னா ஐசேஜ் பண்டில் வந்துச்சுன்னா ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பண்டிலும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஐசேஜ் பண்டில் வந்துச்சுன்னா பெர்மனெண்ட்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக ஆட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவருங்கிற ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஆனால் இது எதுக்கு வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியல. ஏன்னா ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டோக்கன் டவரில் ஒரு ஸ்கின்னை விடுங்க, ஒரு எமோனைட்டட் ஸ்கின்னை விடுங்க, இல்லை ஏதாச்சும் லெஜெண்ட்ரியானது விடுங்க. இதில் என்ன லெஜெண்ட்ரி இருக்குது? இந்த 2 பண்டிலும் பார்க்கறதுக்கு மொக்கையாக தான் இருக்குது. அந்த ஃபேஸ் பிரிண்ட்டு நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ப்ளூ கலர் கண்ணு மாதிரி இருக்குது, அது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தானுவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தராங்க. அது இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 கன்னு வேறு இருக்குது. ஆனால் அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் இந்த 2 ட்ரெஸ் கூட சேர்ந்த ஒரு கன்னு ஸ்கின் வந்து இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. யூஇ சைடேக்கு ஒரு லெஜெண்ட்ரியும் அண்ட் மேக்ஸிமனுக்கு ஒரு கண்ணும் பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் டவரில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது வந்தால் பார்த்திங்கன்னா எடுக்காதீங்க, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது எல்லாமே. இந்த கன்னு ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 2 சின்ன ஒரு 20 தேவனை வச்சு ஒன்று சுற்றி விடுங்க, எப்படி ஒன்று தந்துடுவோம் மொதல் தடவை சுற்றும் போது. சரி, அதை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 தேதி வந்துங்கன்னா நமக்கு இப்போ ஆட் பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு கேவலமான கிராஸ் பவு, அதை நம்ம டைமண்ட் கொடுத்து வர எடுக்கணுமா, அதுக்கு பவரும் கிடையாதான். என்னத்தை பண்ணேன், ஏன் அதெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி AC-80 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வரப்போகுதுங்களா, ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன், ஒரு ஆமோ ப்ளஸ் அக்யூரசி வந்து மைனஸ் இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டைமண்டில் தான் விடுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூஇ செட்டைக்கும் ஒரு கார்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. இப்போ ஆனும் பார்த்திங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருக்கு கன் ஸ்கின்ஸ்லாம் இனிமேல் இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன். என்ன பண்ணான்லோ தெரில, அடுத்து வந்து எல்லாத்தையும் டைமண்டில் மாற்றி விட்டாமா, 25 டைமண்ட் கொடுத்து நம்ம அதை வாங்கணுமா. சரி விடுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க, விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். 22 பார்த்தீங்கன்னா நியூ டாப் அப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வரும். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸ் தான் ஓகேங்களா, இந்த டைகர் பெட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஆனால் இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 நம்மளுக்கு 2 ஓகேங்களா, ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு, 100 ஒரு ஸ்கின்னு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 அந்த பெட்டு. இந்த பெட்டுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ மறந்து போச்சே, ஏதோ ஒரு பவர் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் மோக்கோ இல்லை அந்த அது பேர் என்னது ஹீரோ கேரக்டர் அந்த மாதிரி ஏதாட்டி எனிமியை மார்க் பண்ணுற மாதிரி கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயத்தை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மோக்கோ யூஸ் பண்ணி ஒருத்தன் அவங்களை 5 அந்த ஆரோவை நம்ம மேலே காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 காட்டுதுன்னா இந்த பெட்டு வச்சுருக்கும் போது அவனுக்கு 2 இல்லை 3 காட்டும். இது ஒரு நல்ல பவராக இல்லை தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு நல்லாயிருக்கு, அதனால் நிறைய பேர் வாங்குவாங்கன்ட்டு விடுதாங்க ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மோக்கோ ஈவெண்ட்ல அந்த ட்ரெஸ் பண்டில் எப்போ ப்ரோ எடுக்குது, ட்ரெஸ் பண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க, அது வந்துச்சுன்னா பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து ஓப்பன் ஆகும் போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரோ டோக்கன் கேட்பாங்க அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 600 டோக்கன் வந்துங்கன்னா கேட்காங்க ஓகேங்களா. அந்த பண்டில் வந்துங்கன்னா எடுக்கிறதுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பீங்க. நானே வந்துச்சுன்னா 1500 மேலே வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. நான் அதோட வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ அவேக்னிங் பண்ணுற அந்த ஸ்டோன்ஸும் வந்து தருவாங்க, அதையும் இன்னும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ ஈவெண்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, ரொம்ப டக்குன்னு வந்துங்கன்னா இந்த பண்டில் வந்துங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா. ஆனால் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோக்கோ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்ட்ஸ் ஒன்று தரவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மோசமான லாகின் ரிவார்டாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்டான ரிவார்டு தான் ஓகேங்களா. நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மோக்கோ கேரக்டர் இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சுரு, அதுவும் 3 தராங்க. இல்லைனா நம்மளுக்கு அந்த கேரக்டர் லெவலப் பண்ணுவோம்ல அது ஒரு 300. இதில் ஏதாட்டும் ஒன்று டிக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடணுமா, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் என்னத்தை போய் எடுக்கன்னு தெரில. டைமண்ட் ராயல் வச்சுரெலாம் என்கிட்ட 20 மேலே கிடக்கு, அதை போய் என்ன பண்ணுன்ட்டும் சத்தியமாக தெரில. இது வந்து ரொம்பவே ஒஸ்டான ஒரு லாகின் ரிவார்டு தான் ஓகேங்களா, நம்மளுக்கு பார்த்ததில் ஒரு ஒஸ்டான லாகின் ரிவார்டு தான். சரிங்க, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிஞ்சுட்டு, அதனால் வந்துங்கன்னா மறக்காமல் அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், அதற்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.